வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இந்தியன் டூ இந்திய சினிமாவே பெருமை கொள்ளும் ஒரு படமாக இருக்கும், ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அதில் வரக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷன், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோஹன்னஸ்பர்க்கில் இருக்கக்கூடிய ஓல்டு பார்க் ரயில்வே ஸ்டேஷன், அது வந்து 1896 1951 வரையே வந்து இயங்கியிருக்கு. 51 வந்து அதை க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக, ஒரு வந்து அருங்காட்சி நம்ம ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த மாதிரி ஒரு சைட்டாக வந்து அதை வந்து அவங்க பாதுகாத்துருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இந்த சண்டை காட்சியை வந்து சங்கர் எடுத்திருக்காரு. சங்கரை பொறுத்தவரை ஒவ்வொரு லொக்கேஷனையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாருங்கிறது நமக்கே தெரியும். அது வந்து ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து பர்டிகுலர் நாட்களில் தான் ஒரு அந்த டியூலிப் ஃபெஸ்டிவல் அப்படின்னா கரெக்டாக அங்கே போய் எடுப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊராக பார்த்து அந்த ஏழு உலக அதிசயங்கள் அந்த ஒரே பாட்டில் காமிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தேடி தேடி போய் பண்ணக்கூடியவர் சங்கர். அவர் வந்து நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் ரெண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் தைவானில் இருந்தார். ரெண்டாம் உலகப்போர் 1940 அந்த காலகட்டம், 40 அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இறந்தது கூட அங்கே தான் அப்படிங்கிற மாதிரி வரலாற்று பதிவு இருக்குது. அதனால தான் தைவான்லேயும் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. இது சங்கருடைய ஒரு மிக முக்கியமான, அவர் எடுத்ததுலேயே பெஸ்ட்டு படமாக இருக்கும், அவர் எடுத்ததுலே பெஸ்ட்டு இந்தியன்னு சொல்லுவாங்க. இந்தியன் டூ அதையும் விஞ்சும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியின் செல்வன் முதல் பாகம், அதில் வந்து உலகநாயகன் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சிறப்பு உறுதியினரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து ரஜினியெலாம் பேசினார். அதில் ரஜினி ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரெடிட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ரஜினி பேசினதுனால தான் இந்த படம் ஹிட் ஆச்சு, அதுக்கு காரணம் ரஜினி தாங்கிற மாதிரி அவர் படங்கள்லையும் அவர் பேசுகிறாரு. அவர் படங்கள் கடந்த 15 ஓடுறதில்ல, அதுக்கு என்ன காரணம்னு தெரில. ஸோ இது வந்து கிரெடிட் எடுத்தாங்க. இப்போ ரெண்டாவது பார்ட்டுக்கு வந்து அவரை கூப்பிடவே இல்லை. ஓன்லி கமல் தான் சீஃப் கெஸ்ட்டாக இருந்தார். ஒன்றும் ஹைப்பே இல்லை, இந்த படம் ஓடாது பாருங்கள், ரஜினி வராதனால ஹைப்பே இல்லைன்னாங்க. பார்த்தா பயங்கரமான ஓப்பனிங்கு, படம் 3 நாளில் 4 நாளில் 200 கோடி கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக்காக வந்து அஃபீஷியலாக அவங்க வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் PS1 PS2 குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து அந்த டீமோட பார்த்ததும், இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக PS2 வந்து மணிரத்னம் தேவி ஸ்ரீ பிரசாதோட பார்த்து ஒரு ஃபுல் சர்க்கிள் நீங்கள் வந்து அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் மட்டும் கொடுக்காமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி, எங்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் அப்படின்னு ஓப்பனாக லைக்காக போஸ்ட் போட்டு அவங்கெல்லாம் வந்து கமல் சாரை வந்து ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரியான ஸ்டில்லெல்லாம் வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு. லைக்காக அந்த தமிழ் குமரன் எல்லாருமே இருக்காங்க, செண்பகமூர்த்தி எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பதிவுகள்லாம் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் பெருமை. நம்மளாக கிரெடிட்டை திருடக்கூடாது, அவங்களாக கொடுக்கணும். அது வந்து உலகநாயகனுக்கு எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நாயகனுக்கு அப்புறம் உலகநாயகன் கமலஹாசனும் மணிரத்னமும் அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி முதல்ல நாயகன் ஸ்டில்லையும் போட்டு அடுத்து வந்து ஒரு கார் பார்க்கில் பக்கத்தில் நின்று கமல் சாரும் அவரும் பேசுகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டையும் போட்டு சீக்கிரம் ஆரம்பிங்க சார் அப்படிங்கிற மாதிரி கமல் ரசிகர்கள் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கமலஹாசன் மணிரத்னம் ப்ராஜெக்ட் எல்லாருமே நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கோம், சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு மணிரத்னத்தை பொறுத்தவரைய. எல்லா படைப்புகளுக்குமே விமர்சனம் இருக்கும், எல்லா படத்துலையுமே நிறை குறைகள் இருக்கும், மாற்று கருத்துக்கள் இருக்கும். பொன்னியின் செல்வன்லையும் மாற்று கருத்துக்கள் நமக்கு இருந்தால் கூட படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ரெண்டாம் பாகம் பெரிய 4 நாட்களில் 200 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இது அஃபீஷியலாக லைக்காகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் ராம் அவர் வந்து உத்தம வில்லன் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா May 1 உத்தம வில்லன் வந்த நாள், May 1 ரிலீஸ் ஆகாமல் லேட்டாக அடுத்த நாள் தான் ரிலீஸ் ஆச்சு. பல்வேறு பொருளாதார சிக்கல், அதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த படம் அந்த அஞ்சான் படம், அதில் வந்த பொருளாதார சிக்கல்னால் உத்தம வில்லன் லேட்டாக ரிலீஸ் ஆகி அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த காலகட்டத்தில் அந்த படம் பெரிய வரவேற்பை பெறலை. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பாராட்டுறாங்க, படம் பிரமாதமான படம் அப்படின்லாம் பாராட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஆங்கில படங்களுக்கு நிகரான படம், ஒருத்தரோட ஒரு நடிகருடைய லைஃப்பை சொல்கிற படம். அந்த எக்ஸப்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி அந்த பழைய 8ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு பழைய தமிழில் பேசுகிற அந்த போர்ஷன் மட்டும்தான் போர் அடிக்கும் படத்தில்.
அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பல்வேறு கருத்துக்கள் அந்த படத்தை பற்றி வருது. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் ராம் வந்து இங்கிலீஷில் வந்து ஹாலிவுட்டில் பேர்ட்மேன் அப்படின்னு ஒரு படம், அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு நிகரான படம் உத்தம வில்லன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், ஒரு படைப்பாளராக என்னை ரொம்ப பாதித்த படம் உத்தம வில்லன். பிரமாதமாக பண்ணியிருப்பார் கமல் சார் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கார் இயக்குனர் ராம். இயக்குனர் லிங்குசாமியை பொறுத்தவரைய எப்போதுமே நம்ம ஜெயித்தவங்களை பற்றி தான் படம் எடுப்போம். பட் ஆனால் கே விஸ்வநாத் சார் வந்து பாலு அப்படிங்கிற ஒரு தோத்தவனை வச்சு அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சலங்கை ஒளி படத்தை பாராட்டியிருக்காரு. அவருக்கு வந்து சலங்கை ஒளி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து விஸ்வநாத் சார் எடுத்த விதம். எப்போதுமே நம்ம ஜெயிக்கிறவங்க பின்னாடியே ஓடுவோம், ஆனால் ஒருத்த லைஃப்பில் ஜெயிக்காமல் தோற்று போயிட்டான், அவனோட கதையை சொல்லி ஜெயிக்க வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் பாராட்டி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேவர் மகனோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் லிங்குசாமி. தமிழ் இலக்கியத்தின் ஒரு மிக முக்கியமான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். சுஜாதாவை பொறுத்தவரையே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னென்னா அவர் வந்து டெலிஃபோன் டைரக்டரி எழுதுனா கூட சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர், அந்தளவு ஒரு விஷயத்த சுவாரஸ்யமாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காரு, சினிமாலையும் எழுதியிருக்காரு, தொலைக்காட்சிக்கும் எழுதியிருக்காரு, சினிமாவுக்கு வசனம் எழுதியிருக்காரு, திரைக்கதை எழுதியிருக்காரு, இந்தியன் படத்துக்கு அவர் எழுதின வசனங்கள் அதெல்லாம் மறக்க முடியாது. விக்ரம் அவருடைய கதையை தான் வார வாரம் கதையாக வந்து அது பின்னாடி வந்து படமாக எடுத்தாங்க. குமுதத்தில் வந்து வந்தது அது வார வாரம். ஸோ முத முதல்ல அப்படி தான் நமக்கு முதல்ல நினைத்தால இணைக்கும் படத்தில் வசனம் எழுதுறதுக்கு தான் வந்தார். அதுக்கப்புறம் விக்ரம் படத்தில் கமல் சார் தான் கூப்பிட்டு வந்தார். மணிரத்னம் படங்களில் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணார். கமல் சாருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். கதைகளில் வந்து சில சேஞ்சஸ் சொல்லுவார். அந்த மாதிரி தசாவதாரம் முதற்கொண்டு பல்வேறு படங்களுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு நட்பு உண்டு. இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள், சுஜாதா அவர்களுடைய பிறந்த நாள். அவருக்கு வந்து எப்பொழுதுமே, அவர் மறைந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் வந்து எப்பொழுதுமே அவரை வந்து நம்மோடு அவரை இருக்க செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. உலகநாயகன் கமல்ஹாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிக்கக்கூடிய படம், ராஜ்குமார் பெரியசாமி இயக்கக்கூடிய அந்த படம், அதுக்கு வந்து SK21 அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து அந்த படம். அதில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க, 11:30 ஒரு அப்டேட்னு சொன்னாங்க, கரெக்டாக சொன்னபடி கொடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய இசையமைப்பாளராக ஜி வி பிரகாஷ் வந்து அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஸோ இந்த படத்துடைய படப்பிடிப்பு வெகு விரைவில் தொடங்க போகுது, அது வந்து காஷ்மீரில் நடக்க போகுது. இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஒரு இராணுவ அதிகாரியாக நடிக்கிறாரு. ஸோ எஸ்கே ஜாயினிங் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டாக் போட்டிருக்காங்க. ஸோ இந்த படம் பெரிய அளவு எதிர்பார்க்கப்படுகிறது, ஏன்னா ராஜ்கமலில் வந்து ஒரு வெளி நடிகர்களை வச்சு தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முதல்ல வந்து சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் சிம்பு, STR 48 மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அடுத்தடுத்து பல்வேறு படங்கள், ஏன்னா சோனி பிக்சர்ஸும் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமலும் சேர்ந்து தயாரிக்கிறாங்க.